உறுதியாக நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், இஸ்லாமிய சமுதாயம் எதை வேண்டுமானாலும் விட்டுக் கொடுக்கும். எங்கள் இறைவன் எங்கள் மீது சுமத்தி இருக்கக்கூடிய ஒரு கடமையை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு எத்தனை முட்டுக்கட்டைகள் போட்டாலும் அத்தனை முட்டுக்கட்டைகளையும் உதை தெரிவோம். இப்ப அறிவிக்கிறோம், இதை நீங்க கண்டெக்ட் ஆஃப் கோர்ட்டா போட்டாலும் சரி, நீதிபதிக்கு எதிராக பேசிட்டான், உத்தரவுக்கு எதிராக பேசிட்டான், நீ என்ன வேணாலும் வழக்கு போட்டுக்க, வழக்கை சந்திக்க தயார். என்ன தெரியுமா, ஒட்டகம் இன்ஷாலா கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகத்திற்குள்ளே வரும். வருவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவி செய்வான். ஒட்டக குர்பானியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு நாம எடுக்கல, நாம எடுத்திருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய தனி சங்கதியே வேற. ஆனால் மற்றவர்கள் குர்பானி ஆண்டுதோறும் கொடுத்து வருகிறார்கள், அவர்கள் இந்த ஆண்டும் கொடுப்பார்கள். கொடுக்கின்ற பொழுது இந்த தீர்ப்பை காரணம் காட்டி அவர்கள் ஒட்டகத்தை உள்ளே கொண்டு வருவதற்கோ, தமிழகம் என்பது மதச்சார்பின்மைக்கு பெயர் போன மாநிலம் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். பாஜக ஆளக்கூடிய மாநிலம் இல்லை என்பதை உறுதியாக நம்புகிறோம். ஒருவேளை பாஜக ஆளுகின்ற மாநிலம் போல தமிழகம் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் செயல்படுவார்கள் என்று சொன்னால், ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதற்கு அந்த சம்பந்தப்பட்டவர்கள் ஆயத்தமாக கூடிய நேரத்தில் எங்களுடைய உயிரை கொடுத்து குர்பானியை நிறைவேற்றும். அதற்கு எத்தகைய விலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் விலை கொடுக்க தயார். எத்தனை தடை போட்டாலும் தடைகளை உடைக்க தயார். அப்ப இதை நாங்கள் அரசுக்கு செய்தியாக சொல்லிக்கொண்டு, என் அருமை சமுதாய மக்களுக்கு செய்தியாக சொல்லிக்கொண்டு, இதில் எந்த விதமான கொடூரமும் இல்லை, இந்த தீர்ப்பு என்பது எந்த விதமான சட்டத்திற்கு உட்பட்ட தீர்ப்பும் இல்லை, இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை நசுக்குவதற்காக துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை திருப்திப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக இக்காரியத்தில் ஈடுபட்டு இஸ்லாமியருடைய இந்த கடமை சுமூகமாக நிறைவேற்ற உதவ வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரதவான அனிமந்திரி நாகிரபிலாமி இஸ்லாமலைக்கும்.